ஹலோ கேஸ், நான் உங்கள் மகேந்திரா. முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி நேற்று கூட பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படின்றது பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் மார்ச் 12 அன்னைக்கு 5:40 வரை பார்த்தீங்கன்னா டைம் அப்படின்றது இருக்குது. பட் லாஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெயிலுக்கான ஓடிபி அதெல்லாம் வர்றது கொஞ்சம் டிலே ஆகுது, சர்வர் இஷ்யூனால தான் அதனால் ரொம்ப டிலே ஆகுது. இதுக்கு முன்னால் நான் அப்ளை பண்ணவங்களும் பிரச்சனை இல்லை, மார்ச் 1 வீக்கில் அப்ளை பண்ணவங்களும் பிரச்சனை இல்லை. பட் லேட்டஸ்ட்டாக அந்த டைம் முடிய போகிற நேரத்தில், லாஸ்ட் டேட் முடிய போகிற நேரத்தில் அப்ளை பண்ணுறவங்களும் தான் எப்போயுமே சரி எந்த ஒரு போஸ்டிங்னாலுமே அப்ளை பண்ணும்போது லாஸ்ட் டைமில் இப்படி தான் பண்ணும். ஸோ அதை விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. சில பேர் லாஸ்ட் டைமில் இப்போ அப்ளை பண்ணவங்க ரொம்ப சிரமத்தை சந்திக்கிறாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் மெயிலில் பார்த்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டரை செக் பண்ணி பாருங்கள். அதில் கூட உங்களுக்கு வந்து ஓடிபி அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். இன்பாக்ஸை மட்டும் பார்க்காதீங்க, ஸ்பேம் ஃபோல்டரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் கொடுத்த மெயில் ஐடி, உங்களோட பர்சனல் மெயில் ஐடி கிடையாது, நீங்கள் அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்காக கொடுத்துருப்பீங்கன்னா அந்த மெயில் ஐடி தான் போய் செக் பண்ணி பார்க்கணும் ஸ்பேம் ஃபோல்டரில், ஓகேங்களா. இல்லை கேஸ் எனக்கு இதை பற்றி நான் வந்து குயரிஸ் பண்ண வேண்டியதுக்கப்புறம் ஜென்ரல் குயரிஸ் கண்டக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் ஆகலை, அதுவுமே கால் பண்ணி பார்த்தா கம்யூனிகேட் பண்ணால் ஒர்க் ஆகலை, அதுவுமே ரெஸ்பான்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் டைம் வேறு, லாஸ்ட் டேட்டு, ஸோ லாஸ்ட் டைம் அப்படிங்கும்போது அவ்வளோதான் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ முடிஞ்சால் பார்ப்போம் என்ன ஏதுன்னு, அதை நம்மளால் கன்வே பண்ண முடியும். அண்டு இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வேணும், நான் ஸ்டடி பண்ணணும். ஸோ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம், ஸ்டடி மெட்டீரியல் வந்து அனுப்பி வைக்கிறோம். அப்புறம் இந்த எக்ஸாமுக்கான ஒரிஜினல் அஃபிஷியல் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நேற்று வெளியில் வந்து சொல்லியிருந்தேன், என்ன தேதின்னு சொல்லி 30ஆம் தேதி அதெல்லாம் சொல்லியிருந்தேன். எந்த எலிஜிபிள் டெஸ்ட் எப்படி எந்த தேதியில் அப்படிலாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், நேற்று வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது போயிட்டு தான் இருக்குது. ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி அட்டன் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது தரோம். ஸோ மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப 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 சீப்பான ரேட்டில் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். நன்றி.